மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை ரைபேரியன் சட்டம் மூலமாக தடுக்கலாம் அப்படின்னு தமிழக அரசுக்கு மத்திய அரசோட நதிகள் இணைப்பு உயர்மட்ட குழு உறுப்பினரும் நீர்வழிச்சாலை திட்ட தலைவருமான ஏசி காமராஜ் ஆலோசனை வழங்கியிருக்காங்க. காவிரியோட குறுக்க மேகதாதுவில் அணை கட்டியே தீருவோம் அப்படின்னு கர்நாடக அரசு திட்டவட்டமாக சொல்லிட்டுருக்காங்க. மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் காவிரி டெல்டா மிகவும் பாதிக்கப்படும் அப்படின்னும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கடந்த வாரம் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் டெல்லிக்கு சென்று மத்திய ஜல்சக்தி அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து முறையிட்டாங்க. இந்த அணை விவகாரம் இரு மாநிலத்துக்கும் இடையேயான சுமூகமான நிலையை பாதிச்சிருக்கு. இது குறித்து மத்திய அரசோட நதிகள் இணைப்பு உயர்மட்ட குழு உறுப்பினரும் மதுரையை சேர்ந்த நவீன நீர்வழிச்சாலை தலைவருமான ஏசி காமராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்போதும் ஒரு ஆற்றில் வருகின்ற நீரை அதோட கீழே உள்ள பகுதிகளுக்கு தான் முதல் உரிமை அப்படிங்கிறது உலகளாவிய சட்டமான ரைபேரியன் ரைட் சொல்கிறது. அதன்படி பார்த்தா தமிழகம் சம்மதிச்சாதான் கர்நாடக அரசு அங்கே அணை கட்ட முடியும், இல்லைன்னா அணை கட்ட அவங்களுக்கு உரிமை கிடையாது. எனவே ரைபேரியன் சட்டத்தை முன்னிறுத்தி அதன்படி கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட முடியாது அப்படிங்கிறத தமிழக அரசு தெளிவுபடுத்த வேணும். 2007 பிப்ரவரியில் உச்சநீதிமன்றம் வழங்கின தீர்ப்புப்படி கர்நாடகம் தமிழகத்துக்கு 192 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும். ஆனால் 2018 கர்நாடக அரசு பெங்களூரு குடிநீர் தேவையை காரணம் காட்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததுனால கர்நாடகாவுக்கு 288.75 டிஎம்சி, தமிழகத்திற்கு 177.25 டிஎம்சி வழங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த குறைக்கப்பட்ட தண்ணீரை கேட்டு பெற தமிழக அரசு சட்ட போராட்டம் தொடங்க வேண்டும் அப்படின்னு விவசாயிகள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துச்சு. கர்நாடக அரசு காவிரி நீரை மாதம் மாதம் கணக்கிட்டு தமிழகத்திற்கு வழங்க வேண்டும், ஆனால் இதில் சிக்கல் ஏற்படுகின்றது. எனவே மாதந்தோறும் கணக்கிடும் முறையை கைவிட்டுவிட்டு அன்றாடம் கணக்கிட்டு பங்கிடும் முறையை அமல்படுத்த வேணும். அதாவது ஒவ்வொரு முறையும் காவிரிக்கு வரும் நீர் அங்குள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி ஆகிய அணைகளில் தேக்கி வைக்கப்பட்டு அவையெல்லாம் நிரம்பின பின்னரே தண்ணீர் வெளியேற்றப்பட்டு தமிழகத்திற்கு வருகின்றது. இவ்வாறு வருடம் தோறும் அல்லது மாதம் தோறும் தேக்கி வைத்து கொடுக்கும் பொழுது ஏதாவது காரணத்தை சொல்லி கர்நாடகா தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கின்றது. பின்னர் வெள்ளம் வரும் பொழுது திடீரென்று தண்ணீரை திறந்து விடுகின்றது. இந்த உபரி நீர் மேட்டூர் அணையின் கொள்ளளவை தாண்டும் பொழுது அது நேரே கடலுக்குள் போய் சேர்ந்து விடுகின்றது. ஆனால் அன்றாடம் பகிரும் முறையில் காவிரியில் கிடைக்கின்ற நீரினை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடகாவிற்கு 270 டிஎம்சி தண்ணீரும் தமிழகத்திற்கு 177.25 டிஎம்சி நீரும் என்ற விகிதத்தில் அன்றாடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அண்டை மாநிலங்களோடு ஏற்படும் இதுபோன்ற தண்ணீர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டுமென்றால் உடனே நதிநீர் இணைப்பை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு காமராஜர் தன்னோட கருத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.